நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இந்த வேலையில கத்தாவை திருமணம் ஆகி 15 வருடத்துக்கு மேல 20 வருடம் 25 வருடம் ஆனவங்க கூட நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கலாம். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற களைகளை நாங்கள் பிடுங்குவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். அவியானவர் எங்களோடு கூட பேசும்படியாக, உமக்கு உகந்த வாழ்க்கையாக, உண்மை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையாக, ஒருவேளை குட்டி பர்வகமாக எங்களுடைய வீடுகள் விளங்குவதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். இதுல நிறைய பேர் வந்து பேரண்டிங் வெபினார் அட்டன் பண்ணவங்க, அதனால இந்த குட்டி பரலோகம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. பிள்ளைகளை சரியா வளர்த்தா குட்டி பரலோகம் ஆயிரும் ஆயிரும்னு போன தடவைலாம் சொல்லிட்டு இருந்தோம். அது மாத்திரம் போதாது, அதுக்கு முன்னாலேயே திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள்ல நாம சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்தா மட்டும்தான் பேரண்டிங் சரியா இருக்க முடியும். அதுவும் சரியா இருக்கும்போதுதான் வீடு வந்து சொர்க்கமாக மாற முடியும். சோ இன்னைக்கு நடுத்தர வயதுல வரக்கூடிய தடுமாற்றங்கள், இங்கிலீஷ்ல கிரைசிஸ்னு போட்டிருக்கோம், தமிழ்ல ஷேர் பண்ண முடியுமா ஸ்கிரீன், நடுத்தர வயது தம்பதியரின் தடுமாற்றங்கள். ஒருவேளை தடுமாற்றமே இல்லை, நாங்க ஸ்மூத்தா போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு கூட இன்னைக்கு யாரோ ஒருத்தர் போட்டிருக்காங்க. பிரச்சனை இல்லாம போகுது வண்டி, தடங்கள்லாம் இல்லை இல்லையா, இருக்கிற மாதிரி தெரியல, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு ஒரு வசனம் நான் உங்களுக்கு காட்டுறேன், அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைட் நெக்ஸ்ட் ஒன். அதுக்கு முதல்ல வசனம் வசனம் இந்த வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தும் போது, இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்தும் போது எனக்கு இதுல ரொம்ப என்னைய தொட்ட காரியம், என்னைய வான் பண்ண காரியம் கடைசி சென்டென்ஸ், கடைசியில இருக்க வேர்டு, ஜாக்கிரதையா இருங்கள். நம்ம ஒருவரை ஒருவர் தாங்கி, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். இத திருமணத்துக்குள்ள நம்ம கொண்டு வந்தோம்னா, கணவனும் மனைவியும் வந்து ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையும், மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், ஆவியின் ஒருமையை காத்து கொள்ள முடியும். ஆவியின் ஒருமை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய வார்த்தை. புருஷன் பெஞ்சாதையும் ஒருமையா இருக்கிற மாதிரி ஒண்ணு போல பைக்ல போயிடலாம், கார்ல போயிடலாம், எல்லாமே செய்யலாம், எங்க போனாலும் சேர்ந்தே நடக்கலாம். இப்ப எப்ப இந்த கப்பல் மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி நடக்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான காரியம். ஊழியர் சேர்ந்து கூட ஒண்ணு போல சேர்ந்து போயிடலாம். ஆனா வசனம் சொல்லுது, ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ இன்னைக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நிறைய காரியங்களை நம்ம சரியா கவனிக்கல. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வண்டி அது பாட்டுக்கு ஸ்மூத்தா ஓடுது, எப்பமா என் டீன் பையன் கத்துறான் அல்லது என் டீன் பொண்ணு கத்துது அதுதான், மற்றபடி நாங்க எப்பமாவது ஒரு தடவை உரசிக்கிறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளை நாமளே வந்து சமாதானப்படுத்தி கொண்டோம். ஆனா இன்னைக்கு வசனத்தின்படி பார்க்கும்போது, நீடிய பொறுமை உள்ளவர்களாக அன்புனால ஒருவரை ஒருவர் தாங்குவது வந்து இன்னைக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். பேக்ல போ, பேக் ஸ்லைடுக்கு போக்கா. ஒரு சில காரியங்கள் அக்கறை காட்டுவதில் குறைவு. நான் ஆன உடனே இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, பிரச்சனையே இல்லப்பா, எல்லாம் அது அது பாட்டுக்கு போகுதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே சாதாரணமா இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால இன்னைக்கு கொஞ்சம் கூர்ந்து பார்ப்போம். களை எடுக்கிறவங்க வந்து கண்ணை மூடிட்டு தோண்டினாங்கன்னா எல்லா செடியுமே தோண்டி போட்டுருவாங்க, அதனால சரியா பார்ப்போம். சரியா, நெக்ஸ்ட், அர்த்தமுள்ள ஒரு புன்னகை. நெக்ஸ்ட், அர்த்தமுள்ள, சரி ஓகே, அர்த்தமுள்ள ஒரு புன்னகை. இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறோம். இன்னைக்கு நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்க, உங்க வீட்டுக்காரர் வந்து 7 மணிக்கோ 8 மணிக்கோ வர்றாரு. அவர் வீட்டுக்கு வரும்போது நம்ம எப்படி அவரை வரவேற்கிறோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. இங்கிலீஷ்காரங்கன்னா உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்து ஐ லவ் யூ அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரியா, இந்த வேஷம் நம்ம போட மாட்டோம், நம்ம ரொம்ப நல்லவங்க. ஆனா அதே நேரத்துல வந்து நம்ம வந்து யார் வீட்டுக்குள்ள வர்றா, அது பிள்ளை வந்தாலாவது ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வீட்டுக்காரர் வந்தா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அர்த்தமுள்ள ஒரு புன்னகை, ஏதோ திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைய வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க நம்ம கிச்சன்ல இருந்தாலும் சரி, பெட்ரூம்ல இருந்தாலும் சரி, பார்த்து ஒரு ஒரு அர்த்தமுள்ள ஒரு சிரிப்பு, வந்துட்டீங்களா அப்படின்னு நம்ம வாயத்திறந்து கேட்கறதுக்கு பல ஒரு புன்னகை. இது வந்து நிறைய நம்ம வந்து மறந்தே போயிட்டோம். 40 வருஷத்துக்கு பிறகு மறந்தே போயிடுச்சு. கடைசியா எப்ப நம்ம வந்து நம்ம ஹஸ்பண்ட பார்த்து புன்னகை சிரிச்சோம், ஸ்மைல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டா கேட்டா கட்டாயமா யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நான் நேற்று தான் சிரிச்சேன், இப்போ மீட்டிங் வரும்போது தான் சிரிச்சேன் அப்படின்னா கொஞ்சம் சொல்றீங்களா, நான் நின்னு
இன்னைக்கு கூட காலையில் நான் எங்கள் வீட்டுக்காரரை பற்றி சிரித்தேன் அப்படிங்கிறவங்க நம்ம அலே சொன்னேன், நம்ம ரெண்டு பேரும் தான் பேச போகிறோம், நானாக பேச போகிறதில்ல. குட் குட் வெரி குட் அனிதா, வேறு யாரு? ரைட். நிறைய பேருக்கு மறந்து போச்சு. மறந்து போச்சுன்னா அதாவது சிரிக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கல, ஆனால் நம்ம வந்து அதை பற்றி கவலைப்படுறதில்ல. டேக் இட் ஃபார் கிராண்டட். ஏன் ஹஸ்பண்ட், ஏன் ஒய்ஃபு, அது மாதிரி ஒரு சில நேரங்களில் ஒய்ஃப் வீட்டுக்குள்ளே வரும்போது ஹஸ்பண்ட் வந்து அதை என்ன செய்வாங்க அப்படி பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க. டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிற மோடுக்கு வந்துட்டோம். அப்படி இல்லாமல் இன்னைக்கு நம்மளுடைய லைஃபை திரும்பவும் ஒரு தடவை நம்ம வந்து புதுப்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த வண்டி டூ வீலரோ ஃபோர் வீலரோ இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு அல்லது எத்தனை மாசத்துக்கு பிறகு அதை சர்வீஸ் அனுப்பணும். அப்பதான் அது கடபடா கடபடான்னு சத்தம் இல்லாம அது ஸ்மூத்தா போகும். சர்வீஸுக்கு போகலைன்னா அது நம்மளை காட்டி கொடுக்கும் இல்லையா. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் அடிக்கடி ஆண்டவருடைய ஆவியானவரால சர்வீஸ் பண்ண படலைன்னா அப்பப்ப அவங்க வந்து என்ன நடக்கும், கடகடா படக அப்படிங்கிற சத்தம்லாம் வீடுகளுக்குள்ள கட்டாயமா வரும். ஒவ்வொரு நாளும் அந்த நாளின் காரியங்களை விசாரிக்கணும். வீட்டுக்குள்ள வந்த உடனே மெக்கானிக்கா, அதாவது இந்த வயசுல பிள்ளைகள்லாம் 7-8 வயசு பிள்ளைகள் ஆனதுனால அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஹஸ்பண்ட் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்ப்பாரு, மனைவி அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்ப்பா. ஸோ அந்த ஒன்னா வர்ற அந்த ஒன்னஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை அறியாமலே அது விலகி போகக்கூடிய நாட்கள் இருக்கு. அதனால ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு 2 நிமிஷமாவது ஹஸ்பண்ட் பக்கத்துல நின்று என்னப்பா எப்படி இருந்தது, காஃபி கொண்டு கொடுத்து கூட கொஞ்ச நேரம் அவங்களோட உட்காந்து அந்த நாளை விசாரிக்கணும். அதே மாதிரி அவங்களும் நம்ம கிட்ட உட்காந்து விசாரிக்க வேண்டியது மிக மிக அவசியமான காரியம். அதாவது அவன் டியூஷன் போயிட்டானா, இவ காசு வாங்கிட்டு போயிட்டாளா, இவங்க போன் பண்ணாங்களா, அது வந்து அஃபிஷியல் டாக். அதுக்கும் ஒரு ஸ்டெப்பு மீறி இன்னைக்கு எப்படி இருந்தது, இன்னைக்கு ஆஃபீஸ் நல்லா இருந்துச்சா, நீ வீட்டுல எப்படி மேனேஜ் பண்ண, பிள்ளைய ஒழுங்கா இருந்தாங்களா, இப்படி வந்து ஒருத்தரை ஒருத்தர் விசாரிக்கிற அந்த விசாரிப்பு குறையாதபடி பாதுகாத்து கொள்ளணும். நிறைய நோய்கள் வந்து சின்ன சின்ன அறிகுறிகள் வரும்போது நம்ம கவனிக்காததுனாலதான் அது பெருசான பிறகு ரொம்ப திண்டாடும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப புனிதமான, அது வந்து ஒரு கவனன், ஆண்டோரோட கூட தேவ சமூகத்துல நம்ம எடுத்துக்கொண்ட உடன்படிக்கை, அது கடைசி வரைக்கும் நம்ம வந்து அதை பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கும். சொல்லும் பொழுது கவனித்து கேட்கணும், நல்ல நம்மளுடைய கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் நல்லாவே நீங்க யோசிப்போம். ஹஸ்பண்ட் பேசினாங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும், அவங்க வாயை திறந்தாங்கன்னா என்ன பேசுவாங்கன்னு நமக்கு கணிக்கிற அளவுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. 15 வருஷம் இவர் வாயை திறந்துட்டாருன்னா இந்த சென்டென்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணாருன்னா இந்த சென்டென்ஸ்ல தான் முடிப்பாரு, இந்த வார்த்தையில தான் முடிப்பாரு அப்படின்னு நம்ம வந்து ஆண்டவர் வந்து நம்மள வந்து ரொம்பவுமே புத்திசாலிகளா வச்சிருக்கிறாரு. பெண்கள் வந்து ரொம்ப ஞானம் உள்ளவர்கள். அதனால நம்ம என்ன செய்வோம்னா அவர் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம வந்து வேற எதையோ யோசிக்க ஆரம்பிச்சிருவோம், அல்லது வேற எதையாவது செய்ய ஆரம்பிச்சிருவோம் உடனே, அல்லது என்ன பதில் சொல்றது அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிருவோமே தவிர அவர் சொல்ற காரியங்களை ஃபாலோ பண்றதுங்கிறது வந்து கிடையவே கிடையாது. நான் என்னை வச்சு சொல்றேன்ப்பா, நீங்க எப்படிப்பட்டவங்களோ எனக்கு தெரியாது. இதைத்தானப்பா சொல்ல போறாங்க, இப்படி சொல்றாங்களே, இந்த குறை சொல்றாங்களே, நான் அப்படியெல்லாம் இல்லைங்கிறத நிரூபிக்கணும், அப்ப நான் என்ன வார்த்தை சொல்லணும் அப்படிங்கறத ஏன் மனசுக்குள்ள வரும். அப்படிப்பட்ட தவறுகளை கொஞ்சம் நம்ம குறைச்சிட்டு என்னதான் சொல்ல போறாங்க, என்னதான் சொல்ல போறாங்க அப்படிங்கறத வந்து கவனித்து கேட்கறதுக்கு நம்ம வந்து ஆயத்தம் உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அவர் பேசும்போது என் மனச நான் அங்கங்க அலைப்பாய விடாம நான் என்ன செய்யணும், அவர் என்ன சொல்றாருங்கிறத வந்து கேட்கணும். அது ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில புதுப்பிக்க வேண்டிய காரியங்கள், பழைய காரியங்கள் தான் ஆனா புதுப்பிக்க வேண்டியது. அப்படியா அப்படியா ஆமா அப்படின்னு அவங்க மூஞ்ச பார்த்து நம்ம கேட்கறதுக்கு இன்னைக்கு பழகணும். அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பாங்க, நம்ம அடுப்புல கிண்டிக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருப்போம். அல்லது இப்போ நவநாகரிக உலகத்துல வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே ஹஸ்பண்ட் கேட்கறத சொல்றத கேட்கறவங்களும் இருப்போம் இல்லையா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைக்க வேண்டியது மிக மிக அவசியம். நெக்ஸ்ட், அடுத்த இதுக்குதான் வந்து நமது நேரம் அப்படின்னு ஒண்ணு குறிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது போன வெபினார்ல சாய் டைம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொன்னோம். சாய் டைம் அப்படின்னு சொன்ன அது எங்கேயும் அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிக்சர்ல போட்டிருக்கு. சாய் டைம் சொல்றது ஒரு ஃபேஷனுக்காக நான் அது வேட உங்களுக்கு கொடுத்தேன். நமது நேரம் ஏதாவது ஒரு நேரம் நம்ம உட்காந்து பேசுறதுக்கு கட்டாயமா நம்ம யோசிக்கிறது அவசியம். அடுத்ததாக வரும்போது
உங்களுடைய சாய் டைம் என்ன, நமது நேரம் அப்படிங்கிறது காலையில ஆறுல இருந்து ஆறையா, அல்லது சாயங்காலம் ஆறுல இருந்து ஆறையா, அல்லது ராத்திரி பத்துல இருந்து பத்தரையா, ஏதோ ஒரு நேரத்தை குறிச்சு வச்சுக்கிட்டு நீங்க அதை எழுதி வச்சுட்டு வாங்க வாங்கப்பா நம்ம இப்பதான் உட்காந்து பேசணும் அப்படி நீங்க கூப்பிடணும்னு நான் சொல்லல. ஆனா கேஷுவலா ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிற ஒரு நேரம் இருக்கணும். இதெல்லாம் இந்த பிள்ளைகள் பெருசாக ஆக நம்ம வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவோம். அவங்கள கவனிக்கிறதுலயே இருப்போம். அவன் டியூஷனுக்கு போனானா, அவன் படிச்சானா, அவன் சாப்பிட்டானா, இவ வந்தாளா, இதுல கவனம் செலுத்தும் போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு கவனம் கொடுக்கறது குறையுது. அப்படி குறைய ஆரம்பிக்கும் போது எவரை விழுங்கலாமோ என்று சுட்டி திரிகிற பிசாசு எளிதா நம்மள வந்து என்ன செய்திடறான், வாய்க்குள்ள போட்டு போயிடும். சோ புருஷனும் பஞ்சாதியமா உட்காந்து கொஞ்சம் ஒருத்தர் முகத்தை பார்த்து, என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கே, என்ன நீங்க இன்னைக்கு டயர்டா இருக்கீங்களே அப்படி பேசுறதுக்கு, அதே நேரத்துல வீட்டுல என்ன செய்ய போறோம், நாளைக்கு என்ன செய்ய போறோம், இந்த காரியத்தை எப்படி டிசைட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கும் நமக்கு ரொம்ப அவசியம். ஒருவேளை இந்த வெபினாருக்காக நாங்க டெய்லி உட்காடுறோம், டெய்லி ராத்திரி 10 to 10:30 வரைக்கும் உட்காந்து நாங்க டிஸ்கஸ் பண்றோம். அப்படி பண்ணாதான் நாங்க இதை வந்து நடத்த முடியுது. அப்போ இதுக்கே ஒரு சின்ன மீட்டிங்கே இவ்வளவு பிளானிங்னா, ஒரு வீட்டை எவ்வளவோ காரியங்களை நம்ம யோசிக்கணும். ஸோ பிளானிங் ரொம்ப ரொம்ப அவசியம். அவரவர் பாட்டுக்கு நம்ம காரியங்களை செய்தோம்னா ரொம்ப குழப்பம் ஆகும். ஸோ நமது நேரம் அப்படிங்கிறது, ஒருவேளை நிறைய வீடுகள்ல ஹஸ்பண்ட்ஸ் ரொம்ப பேச மாட்டாங்க, அவர் பேசவே மாட்டாரு, அங்கிள் எல்லாம் பேசவே மாட்டாங்க. பிகினிங் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வராது. அவங்கள உட்கார வச்சு பேசுறதுலாம் இன்னமுமே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆனா அதை விட்டுறாம என்னப்பா என்ன செய்றீங்க அப்படின்னு அவங்க உங்களை வந்து எதிர்பார்க்காட்டாலும், நீங்க அவங்க பக்கத்துல போய் உட்காந்து சோஃபால அவர் ஏதோ செய்துட்டு இருக்காருன்னா பக்கத்துல போய் உட்காந்து நாமவே பேச்ச கொஞ்சம் வளர்த்து, உடனே நம்மள மாதிரி அவங்க கலகலன்னு பேச மாட்டாங்க. பட் ஒன்னு ரெண்டு வார்த்தைகளாவது நமக்குள்ள இருக்கிறது மிக மிக அவசியமான ஒரு காரியம். அசட்டையா விடாதீங்க. இன்னைக்கு கொரோனா தொண்டை லேசா கரகரன்னு ஒன்னு என்ன என்ன பயம் வந்துருது, ஐயோ கொரோனா தான் வந்துருச்சு போல இருக்கு, நம்ம ஓடி போய் வெண்ணி வச்சு கார்கிள் பண்றோம், அல்லது சுக்கு காப்பி போட்டு குடிக்கிறோம், என்னெல்லாமோ செய்யறோம் இல்லையா. வந்த பிறகு ஒன்னும் செய்ய முடியல, நிறைய பேர் வாழ்க்கையை வந்து எடுத்துட்டு போயிடுச்சு. சோ வீடு வந்து உடைஞ்சு போன பிறகு அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. சோ உடையும் முன்னால அது உடையாம இருக்கிறதுக்கு நம்ம நிறைய ஒரு சில தீர்மானங்களை எடுத்து நம்ம செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். நிறைய பிளானிங், உள்ள என்ன படிக்க வைக்கணும் பிளான் பண்றோம், நம்ம அடுத்தாப்புல ஜாப்ல என்ன செய்ய போறோம் பிளான் பண்றோம். ஆனா குடும்பத்தின் காரியங்களா, வீட்டினுடைய அந்த சந்தோஷம் நிறைவா இருப்பதற்கு நம்ம பிளான் பண்ண வேண்டியது அவசியம். நெக்ஸ்ட், சுகத்தை குறித்து அக்கறை. ஒருத்தரை குறித்து அக்கறை கொள்ளணும்னு சொன்னோம் இல்லையா. ஒருவரை குறித்து ஒருவர் அக்கறை, ஹஸ்பண்டை குறித்து மனைவிக்கு அக்கறை இருக்கணும். என்ன சாப்பிடுவாரு, என்ன பிடிக்கும் அப்படிங்கறதெல்லாம் கூட இப்ப மறந்தே போச்சு தானே. நல்லா யோசித்து பாத்தீங்கன்னா என்ன, நிறைய ஜென்ஸ் மீட்டிங்ல ஏதாவது சொல்லுவாங்க, என்ன வச்சாலும் சாப்பிட்டுக்குவான், சி கிடைச்சதே போதும்னு போயிடுவோம் அப்படிம்பாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியலம்மா, நீங்க தான் யோசித்து பார்க்கணும். யங் கப்பிள்ஸ் போய் பேசும்போது அது வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கும். ஆமா, அவருக்கு இதுதான் பிடிக்கும், அதுதான் பிடிக்கும் அப்படின்னு சமைச்ச காலங்கள்லாம் மாறி இப்போ எது வச்சாலும் அவர் சாப்பிட்டுக்குவாரு அப்படின்னு நம்மளும் சொல்றோம், அவங்களும் சொல்றாங்க இல்லையா. அதை மாற்றி இன்னைக்கு அக்கறை எடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். ரெண்டாவதாக அக்கறை எடுக்க வேண்டியது சுகத்தை குறித்து, நம்மளை குறித்து. ஒண்ணு, கணவன் மனைவி வந்து ஒருத்தர் ஒருத்தர் அக்கறை எடுக்கணும்னு சொன்னேன். இப்ப நான் சொல்றது அவரவர் சுகத்தையும் அடுத்தவங்க சுகத்தையும், இந்த ஹெல்த்தை பற்றி கான்சியஸா இருக்கணும். மிட்லைஃப்க்கு வந்துட்டோம், மிட்லைஃப் வரும்போது நம்ம ஹெல்த்ல நிறைய பலவீனங்கள் வரும். இந்த வசனத்துல பாக்குறோம், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போ ஆண்டவரை வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நம்ம எல்லாவற்றிலுமே வாழ்ந்து, அதாவது உலக பிரகாரமா பெரிய வீடு கட்டி நிறைய நகை செய்து பெரிய பட்டுப்படவை கட்டி அப்படிலாம் போகிறதுதான் பெரிய சந்தோஷம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் எதை குறித்தும் அக்கறைப்படுறாரு, ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும். நம்ம வாழ்க்கையில பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை அப்படின்னா எல்லாவற்றிலுமே நம்மளுடைய பிசிக்கல் கண்டிஷன்ல இது தேயக்கூடிய காலம். நம்ம வீடுகள்ல இருக்கும்போது அம்மாமாரிடம் நம்ம வந்து வாலிபர்களை பார்த்து பார்த்து பாலை குடிச்சுக்கோ, பூஸ்டர் குடிச்சுக்கோ, இதை சாப்பிட்டுக்கோ, அதை சாப்பிட்டுக்கோன்னு ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க இல்லையா. இப்ப கல்யாணத்து பிறகு யாரும் நம்மளை சாப்பியான்னு கூட கேட்கறது கிடையாது. நம்ம எப்ப பார்த்தாலும் நம்ம என்ன செய்யறோம், பிள்ளைகளையே பார்த்துட்டு அல்லது வீட்டுக்காரரையே பார்த்துட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்கோம். சோ நம்ம நம்மளை அறியாம நம்ம பலவீனப்பட்டிருப்போம். 15 வருஷத்துல நமக்கு இப்போ பாத்தீங்கன்னா முதுகு வலி, கழுத்து வலி, கால் வலின்னு எல்லா வலியும் வரக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். சோ
சுகத்தை குறித்து நம்ம அக்கறை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நெக்ஸ்ட், எப்படி அக்கறை எடுக்கணும் அப்படின்னு பாருங்க. தன்னை பற்றி அக்கறை கொள்ள தவறும் போது அது அடுத்து நிறைய வீடுகளில் உள்ள ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, ஒரே ஒரு நிமிஷம் இருங்கப்பா, என்னுடைய போனும் அவுட் ஆஃப் சார்ஜா போகுது, நான் சார்ஜ் போட்டேன். சாரி, காலையில இருந்து எல்லாமே டிஸ்டர்ப் ஆகுது. ஓகே, இந்த பாயிண்ட் நீங்க பாருங்க, எங்ககிட்ட நிறைய பேர் பேச வர்றாங்க. வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, நான் இவள டாக்டர்கிட்ட வான்னு சொல்றேன், இவ வர மாட்டேங்கிறா, அல்லது நான் இவரை டாக்டர்கிட்ட கூப்பிடுறேன், இவர் வரமாட்டேங்கிறாரு, நான் மாத்திரையெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் பாருங்க ஆண்டி, ஆனா ஒண்ணு கூட அவ எடுத்துக்க மாட்டேங்கிறா. ரெண்டு பேரும் வித்தியாசமா தான் இருப்போம். மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் ஜூபிட்டர்னு ஒரு புக்கு ஒன்று முடிஞ்சா அதை வாங்கி வாசிக்கும். எல்லா வகையிலும் வித்தியாசமானவங்க. அதே மாதிரி மெடிசன் எடுக்கிற வகையிலையும், ஒருத்தருக்கு மெடிசன் எடுக்கிறது வந்து சாதாரண காரியமா இருக்கும், இன்னொருத்தருக்கு அது வந்து வேண்டவே வேண்டாத காரியமா. டாக்டர்கிட்ட வர்றதுக்கே ரெண்டு பேரும் போராடிட்டு இருக்கணும். ஆனா சுகம் வேணும்னு சொன்னா, சரீரத்தை நம்ம நல்லா பேணி பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியமான காரியம். நமக்கு இஷ்டம் இல்லாட்டாலும், என் ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு, நான் இன்னைக்கு போய் டாக்டர் பாக்குறேன், என் ஹஸ்பண்ட் இப்ப மருந்து வாங்கி கொடுத்துருக்குறாரு, நான் ஒழுங்கா அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனப்பக்குவம் நமக்கு வேணும். ஆமா, இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்லை, அதெல்லாம் தன்னால சரியாயிரும். அந்த அசட்டுத்தனம் வந்து ரொம்ப தவறான காரியம். உடம்புக்கு மாத்திரம் இல்ல, வாழ்க்கைக்குமே அது ரொம்ப தவறான காரியம். இந்த வயசுல அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் சட்டை பண்ணக்கூடா முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுரும். இன்னொரு அடுத்தது, நம்ம இந்த காலங்கள்ல நம்மளை பாதிக்கிறது வந்து பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்க. அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? பிள்ளை படிக்கிறதுக்கு, அடுத்த வருஷம் காலேஜ்ல சேர்த்துறதுக்கு இத்தனை லட்சம் வேணுமே, இதுக்கு பணம் சேர்க்கணும் அப்படிங்கறத நமக்கு மிக முக்கியமான காரியமா இருக்கு. பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்குன்னு செலவழிக்கணும். கடைசியில தனக்குன்னு சொல்லி ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எடுத்துக்கிறதுக்கோ, சரியானபடி சாப்பிட்றதுக்கோ முடியாத அநேகர் வந்து ஆப்டர் 50 அந்த வழி இந்த வழியெல்லாம் வரும்போது ஒண்ணுமே செய்ய முடியாது. பலவீனம் வந்தா பிறகு, ஒரு நோயின் வந்தா பிறகு, அதை வந்து சுகப்படுத்துறதுங்கிறது வந்து மிகப்பெரிய முடியாத காரியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்ப ஆன்டிக்கெல்லாம் நிறைய பலவீனங்கள் இருக்குது, ஆனா அதை நான் யோசித்து பார்க்கும்போது, நான் 40 வயசுல நான் கேர் எடுத்திருந்தேன்னா இன்னைக்கு இவ்வளவு அஃபெக்ட் ஆயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ஒரு சுகர்னாலும் சரி, பிபினாலும் சரி, இல்ல கழுத்து வலினாலும் சரி, முதுகு வலினாலும் சரி, அதுக்கு செய்ய வேண்டிய எக்ஸசைஸோ, அதுக்கு எடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டோ நம்ம சரியா எடுக்க வேண்டியது. இது இங்க போனா செலவாகும், அங்க போனா செலவாகும் அப்படின்னு நம்மள கவனிக்காம நிறைய பேர், வீட்டுல உள்ள ஹவுஸ் ஒய்ஃப் பாத்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க, காலையில வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சரீரம் இருந்தாதான் நம்ம வந்து நிறைய காரியங்களை நம்ம வந்து செய்ய முடியும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட், கட்டாயமா ஆண்டுக்கு ஒரு தடவை ஹோல் பாடி செக்அப் போகும். 40 வயசுக்கு மேல கட்டாயமா செக்அப் போகணும். நமக்கு ஒரு பெரிய பயம், செக்அப் போனா அது இது, சுகர்னு சொல்லிட்டாங்கன்னா என்னன்னு சொல்றது, பிபின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நமக்கு பெரிய பயம். ஆனா அப்படி முதலே கண்டுபிடிச்சிட்டா பார்டர் லைன்ல தான் இருக்கு, நீங்க எக்ஸசைஸ்ல சரி பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நம்ம ஈஸியா அதை வந்து சரி பண்ணிக்க முடியும். ஆனா பயந்து பயந்து போகாமலே இருந்து அது ரொம்ப ஜாஸ்தியான பிறகு போகும்போது நம்ம தான் அதிகமாக பாதிக்கப்படும். ஸோ ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் ஹெல்த் செக்அப் போகாதவங்க அடுத்த வாரத்துக்குள்ள ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வாங்க. ரொம்ப சீரியஸா நான் சொல்றேன், கட்டாயமா 40 வயசுக்கு முன்னால ஹெல்த் செக்அப் பண்ணணும். அடுத்தது லேடிஸா இருந்தா கட்டாயம் ஒரு மெமோகிராம் எடுக்கணும். அந்த அட்வைஸ் படி நம்ம நடக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மருத்துவருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிவது சிறந்தது. இதுக்கு இன்னைக்கு காலையில கூட ஒரு மீட்டிங்ல ஒருத்தர் சாட்சி சொன்னாரு, அவர் மகளுக்கு ஏதோ ஒரு வியாதி வந்துச்சா, டாக்டர்கிட்ட போனாங்களாம், 30,000 ரூபாய் செலவழிச்சாங்களாம், ஏதோ அது அந்த டிசீஸ் ரொம்ப மோசமான டிசீஸ், பேர் தெரியலன்ட்டாரு, 30,000 ரூபாய்க்கு மருந்து எழுதி கொடுத்தாங்களாம், வர்ற 3 மாசத்துக்கு நீங்க வந்து இதை ஒழுங்கா சாப்பிட்டாதான் இது வந்து எப்படி பிக்கப் பண்றீங்கன்னு சொல்ல முடியும்னு சொல்லி கொடுத்து விட்டாங்களாம். உடனே இவர் வந்த உடனே சொன்னாராம், இந்த 30,000 ரூபாய் மாத்திரை எல்லாம் வேண்டாம், இதை கொண்டு போய் குப்பையில போட்டுட்டு அவங்ககிட்டயே போய் ரிட்டர்ன் பண்ணிட்டு நம்ம வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, இது வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல.
பலவீனங்கள் தேய்மானங்கள் இதெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து நம்மள வந்து ஞானமுள்ளவர்களாக புத்தி இல்லாதவர்களாக நடக்காம ஞானமுள்ளவர்களாக நடக்க சொல்றாங்க. கழுத்துல எலும்பு தேஞ்சு போச்சுன்னா ஆண்டவர் சோ கொடுக்க மாட்டார்னு நான் சொல்லவே இல்லை, ஆண்டவர் நிச்சயமா சோ கொடுப்பாரு. ஆனா மிராக்கள் அப்படிங்கிறது பைபிள்ல பாத்தீங்கன்னா அங்கங்க அங்கங்க நடந்திருக்கு, எல்லாருக்கும் நடக்கல. இன்னைக்கு இருந்து சுகவீனமானவங்க இத்தனை பேரை பாஸ்பத்திரியில இருக்க வேண்டாமே, எல்லாரும் வெளியே வந்திருக்கலாமே இல்லையா. சோ புத்தியினமா நான் வந்து இதை பார்க்க மாட்டேன், எனக்கு கழுத்து வலி இருக்குது, வயித்துல கட்டி இருக்குது, ஆனா ஆபரேஷன் பண்ண சொல்லுவாங்களோ என்னமோன்னு நான் போகாமலே இருக்கேன் அப்படின்லாம் சொல்றது வந்து நம்ம ஆண்டவரை வந்து அவமதிக்கிற மாதிரியா தேவனுடைய வல்லமையை நம்ம வந்து சரியானபடி புரிந்து கொள்ள மருத்துவர் சொல்லுகிற ஆலோசனைகளை நம்ம வந்து கீழ்படிந்து நடக்க வேண்டியது அவசியம். தயவு சேர்த்து உங்ககிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்றேன், நிறைய வீட்டுல இதுதான் போராட்டமே. எங்க வீட்டுல நான் ரொம்ப மருந்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், அங்கிள் மருந்தே எடுத்துக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு சில வீடு எனக்கு தெரியும் லேடிஸ் வந்து அவங்கள டாக்டர்கிட்ட கொண்டு போறதோ மெடிசன் எடுக்க வைக்கிறதோ அல்லது எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறதோ ரொம்ப பெரிய கஷ்டம். ஆனா மிட் லைஃப்ல நம்ம எப்படியாவது நம்ம டைம் எடுத்து நம்ம சரீரம் பலவீனப்படும் முன்னால அந்த பலவீனங்கள் வயசுக்கு தகுந்தபடி பலவீனங்கள் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா மோசமா போகாதபடி அதை பேலன்ஸ்டா கீப் அப் பண்ண வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. உடற்பயிற்சி நடைப்பயிற்சி இதெல்லாம் வந்து பழக்கமாக்கி கொள்ளணும். எந்த கழுத்து வலிக்கும் நிறையமா டாக்டர்கிட்ட போனா நானே ஒரு டாக்டர் தான் நான் நினைக்கிறேன், எல்லா வியாதியும் என்கிட்ட இருக்கு. கழுத்து வலிக்கு போனா அதுக்கு என்ன சொல்றாங்க, கட்டாயமா கொஞ்ச நாள் பெயின் கில்லர் கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு கட்டாயமா எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறாங்க. சுகருக்கு போனா என்ன சொல்றாங்க, நடக்கணுங்கிறாங்க. ஒரு சில வியாதியெல்லாம் இப்ப சுகர்லாம் உங்க அப்பாவுக்கு இருந்தா உங்களுக்கு கட்டாயம் வரும், அந்த மாதிரி அது ஹெரிடிட்டி அப்படிலாம் இருக்கும்போது நம்ம வந்து நம்ம உடம்ப வந்து அதுக்கு தகுந்தபடி அபியாசப்படுத்திக் கொள்ள வேண்டியது மிக அவசியம். வேலை 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 செஞ்சுட்டே இருக்கேன், எனக்கு வெளியே போகவே முடியல அப்படின்லாம் சொல்லாதீங்க. நம்ம ஒழுங்குபடுத்தி இந்த டைமுக்கு நான் வெளியே போய் நடந்துட்டு வருவேன். இப்போ நான் சொல்லல கொரோனா பீரியட்ல வேற மாதிரி காரியங்கள், நான் எப்படி நடப்பீங்களோ அப்படி நடங்க. நான் ட்ரெட்மில் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் ஆன்டி, ஒரு நாள் கூட யூஸ் பண்ண மாட்டேங்கிறா, இப்படி சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் நான் ரொம்ப கேட்கறேன். வீடுகளுக்குள்ள எந்த நாளும் இந்த உரசல்கள் ஓடிக்கொண்டேதான் இருக்கு. ஒருத்தர் சொல்றத ஒருத்தர் கேட்கறதுக்கு வந்து நமக்கு இஷ்டமே கிடையாது. அந்த ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டோம். முதல் 15 வருஷம் ஒரு பயம் இருந்தது, புருஷன் சொன்னா கேட்கணும் இல்லைன்னா அவருக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னா ஒரு பயம் இருந்தது. இப்ப வந்து 15 வருஷம் ஆன உடனே நம்ம நேரம் நிமிந்து உட்காந்துட்டோம், அவர் பாட்டுக்கு கத்திட்டு கிடக்குறாரு, நான் பாட்டுக்கு இருக்கேன். அதே மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரு, அவ பாட்டுக்கு கத்திட்டு கிடக்குறா, நான் பாட்டுக்கு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இதனால வீடுகளுக்குள்ள இன்னைக்கு ஒரு சமாதானமான நிலை இல்லவே இல்லை. இந்த நாள்ல இந்த மீட்டிங்காக நான் கூப்பிடும் போது நிறைய பேருக்கு போன் பண்ணுவேன். ஹஸ்பண்ட் போன் பண்ணா அவன் சொல்லுவான், ஆண்டி நீங்களே போன் பண்ணி சொல்லிடுறீங்களா. நான் சொன்னா அவ கேட்கவே மாட்டா. இது 2-3 வீடு, அடுத்து 2-3 வீடு வரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ட்ட சொன்னா, ஆண்டி நீங்களே அவர்கிட்ட பேசுங்க ஆண்டி, நான் சொன்னா அவர் கேட்கவே மாட்டார். இதெல்லாம் எதை காட்டுது சொல்லுங்க. நம்ம ஆனா வெளியே என்ன சொல்றோம், நாங்க சமாதானமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நாங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு 1 நிமிஷம் நம்மள நின்று நம்ம காரியத்தை நம்ம யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கும் இல்லையா. நான் வந்து என் ஹஸ்பண்ட் சொல்றதுக்காக நான் ஒரு சில காரியங்களை செய்யறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம இருக்கோம் அப்படின்னு தெரியல. பண்ண வழக்கமான செயல்களால் அடைபட்டிருக்கோம். 15 வருஷம் ஆச்சு அப்படின்னு உடனே 3வது பாயிண்ட், வழக்கமான செயல்கள். டெய்லி காலையில எந்திரிச்சு கிச்சன் கிட்ட போய் நின்ன உடனே நம்ம மனசுக்குள்ள என்ன வருது, என்ன சமைக்கிறது, இதுதானா, இன்னைக்கு இதைதான் பண்ணணுமா அப்படின்னு நமக்குள்ள ஒரு 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 சலிப்பு இல்லையா. தினமும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் செய்யற வேலைகள் வந்து ஒண்ணு போல இருக்கு. காலையில டிஃபன் பண்ணணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், ஒதுங்க வைக்கணும், கழுவணும், மறுபடியும் சமைக்கணும், இப்படி டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை செய்து 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 நம்ம வந்து இன்னைக்கு அதுக்குள்ளேயே நம்மள வந்து அது கண்ட்ரோல் பண்ணிருச்சு. அதுக்கு மேல நம்மளால யோசிக்க முடியல. நெக்ஸ்ட் ஸ்லைட். அதனால இந்த வாழ்க்கையில வந்து எதையாவது சர்ப்ரைஸா புதுசா இப்ப எல்லாம் அது நிறைய செய்யறாங்க, ரொம்ப அருமையா செய்யறாங்க பிள்ளைங்க. பிள்ளைங்களே கேக்குறாங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஒரு நாள் புதுசா ஒரு சமையல ட்ரை பண்ணுது, அல்லது யாராவது ஒரு வீடுகளுக்கு போறது. வீடுகளுக்கு போறதெல்லாம் இப்போ எந்த அளவுக்கு வெல்கமா இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ கொரோனால ஒண்ணுமே கிடையாது, அதை விட்டுருங்க. பட் காமனா பார்க்கும்போது ஒரு வெளியே போற விசிட், ஒரு ஒன்ஸ் இன் இயர் ஒரு டூர் போயிட்டு வர்றது, மாதத்துக்கு ஒரு முறை வந்து பீச்சுக்கோ பிக்னிக்கோ போறது, சம்திங். பிள்ளைகளும் அதை எதிர்பார்க்கறாங்க, நமக்குமே அது அவசியம். டெய்லி ஒண்ணு போல அதே மாதிரி இதே சாம்பார் தானா, இதே கார குழம்பு தானா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சலிப்பு வர்ற அளவுக்கு இந்த 15 வருட வாழ்க்கை வந்து நம்மள வந்து ஒரு மாதிரி அசத்தி போயிருக்கிற நாள்ல வித்தியாசமா திங்க் டிஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவோம், திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ்.
இப்படி இல்லாம எப்படி செய்யலாம்? உலகம் ரொம்ப நல்லா பிக்கப் பண்ணுது இல்லையா? உங்க ட்ரெஸ் கோட பாருங்க, நீங்க 15 வருஷத்துக்கு முந்தி எடுத்த போட்டோவையும் இப்ப நீங்க இருக்கிற போட்டோவையும் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா நீங்க ட்ரெஸ்ல எவ்வளவு வித்தியாசமா வந்திருக்கிறீங்க அப்படிங்கறது வந்து உங்களுக்கே புரியும். நம்மளை அறியாமலேயே அது வந்து நம்மள அப்படியே விலகி 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 கொண்டு வந்துருச்சு. நம்ம ஹேர் ஸ்டைல்ல இருந்து, நம்ம ட்ரெஸ்ல இருந்து, நம்மளுடைய வேற என்ன சொல்றது, நிறைய காரியங்கள், நம்முடைய தோற்றத்தை நம்ம மாற்றிக்கொண்டேதான் இருக்கிறோம். அதே மாதிரி வீட்லயும் நம்ம நிறைய காரியங்களை நம்ம மாற்றணும். ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். இன்னைக்கு திடீர்னு ஒரு சொல்லலாம், இன்னைக்கு நம்ம சாயங்காலம் இங்க போறோம், நம்ம எல்லாருமே இங்க போயிட்டு வரலாம், இந்த லீவ்ல நம்ம வந்து இவங்க வீட்டுக்கு போக போறோம், அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அப்பா அம்மா வீட்டுக்கு வழக்கமா போகலாம், அது சாதாரண காரியம், மாமா வீட்டுக்கு போகலாம், சித்தப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில வித்தியாசங்கள் பிள்ளைகள் எதிர்பார்க்கறாங்க. அது இப்போ ரொம்பவுமே எதிர்பார்க்கறாங்க. கொரோனால 7 மாசம் உள்ளேயே அடைஞ்சு கிடந்ததுனால எப்ப அவுத்து விடுவாங்க, எங்க போகலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளே வந்துட்டோம் இல்லையா? நான் ரொட்டீன் லைஃப்ல இருக்கும்போது இந்த மிடில் ஏஜுக்கு வரும்போது கட்டாயமா நமக்கும் ஒரு சில சேஞ்சஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ உட்கார்ந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காரும்போது அல்லது ஃபேமிலி டைம் பிள்ளைகளோட உட்காந்து இந்த மாசத்துல என்ன வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம், சர்ப்ரைஸ் பண்றதுக்கு உங்க பேரண்டிங்லயே நாங்க நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? ஒரு நாள் பிள்ளையனுடைய ஆனரிங் டேன்னு வச்சு அன்னைக்கு அவனுக்கு பிடித்தமானதை செய்து அவனுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்து, அந்த மாதிரி சம்திங் லைக் தட். இப்போ பர்த்டே மட்டும்தான் அப்படின்னா வருஷத்துல ஒரு 4 பேர் வீட்டுல இருக்கீங்கன்னா 4 நாள் தான் பர்த்டே, ஒரு நாள் கிறிஸ்துமஸ், ஒரு நாள் ஈஸ்டர், அவ்வளவுதான். ஆனா சம் ஸ்பெஷல் டேஸ் வச்சுக்கிட்டு நம்ம அன்னைக்கு ஏதோ ஒன்னு வித்தியாசமா செய்து, அந்த காலத்துல வந்து டென்ட் போட்டு வீடுகள்ல அன்னைக்கு ஒரு நாள் டென்ட்ல படுத்து தூங்குறது, அந்த மாதிரி வித்தியாசமா காரியங்களை செய்து வந்து வாழ்க்கையை வந்து சுவாரஸ்யமாக மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களை கேட்கலாம் நான் நினைச்சேன், ஆனா நீங்க ரொம்ப குவைட்டா இருக்கீங்க. என்ன வித்தியாசமா செய்யலாம்? ஹேர் ஸ்டைல் எப்படி மாத்திக்கிறோமோ அதே மாதிரி வீட்டினுடைய ஸ்டைலும், ஈவன் ஹால் அரேஞ்ச்மெண்ட்டை மாத்திக்கிடலாம், பெட்ரூம் அரேஞ்ச்மெண்ட்டை மாத்திக்கிடலாம், வால் ஹேங்கிங்கை மாத்திக்கலாம், எத்தனையோ காரியங்கள்ல வித்தியாசமான ஸ்டைல நம்ம கொண்டு வந்தோம்னா ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கறத வந்து நம்ம பார்க்க முடியும். அடுத்த பாயிண்ட்க்கு போகலாம். இனிமே கொஞ்சம் சீரியஸான காரியங்களுக்கு போகலாம். 4வது பாயிண்ட், சுயம். சுயம் அப்படின்னா ஈகோ. இந்த ஈகோவை குறித்து பார்க்கும்போது இந்த வாழ்க்கையில 15 வருஷத்துல நிறைய காரியங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஈகோ குறுக்க வர்றத நம்ம நல்லா பார்க்கலாம். நல்லா கவனிங்க, நான் சொல்ற காரியங்களை நீங்க ரொம்ப நுணுக்கமா யோசித்து பார்த்து நம்மள ஆண்டவர் எங்க களை எடுக்க விரும்புறார் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். ஒருவருடைய கருத்துக்களையோ எண்ணங்களையோ அடுத்தவங்க என்ன செய்யறது இல்ல, மதிக்கிறதே இல்லை. இது வந்து ரொம்ப ரொம்ப காம். ஆனா முதல்ல சொன்னேன் வித்தியாசத்தை சொன்னேன். ஒருத்தருக்கு மருந்து எடுக்கணும்னு இருக்கு, ஒருத்தருக்கு டாக்டர் போறதே அலர்ஜியா இருக்கு, அது ஒரு டிஃப்ரெண்ட். இப்ப நான் சொல்றது ஒருத்தர்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. பிசாசனுடைய தந்திரங்கள் சாதாரணமானதே இல்லை. பேரண்டிங்ல நம்ம யோசிக்கிறோம், இந்த பிள்ளைங்க எப்படி நமக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரிதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ல ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒருத்தரோட ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியாத அளவுக்கு இன்னைக்கு பிசாசு உலகத்துக்குள்ள பல காரியங்களை தந்திரமா நம்ம கிட்ட கொண்டாந்து போடுறோம். அன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் ஒன்னா பேசிதான் எதையுமே டிசைட் பண்ணுவாங்க. ஊருக்கு போகணுமா, ஹஸ்பண்டோட உட்காந்து பேசி பெர்மிஷன் வாங்கினாதான், அதுவும் ஹஸ்பண்ட் கொண்டு போய் அம்மா வீட்டுல விட்டாதான் போக முடியும். இப்ப என்ன ஆயிடுச்சு, நம்ம வந்து என்ன செய்யலாம், நாமவே கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இந்த சென்னைக்குள்ள கல்யாணம் கட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க, நீங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப தாராளமானவங்க. சாயங்காலம் அப்பா வர முந்தையே பையன்ட்ட, ஏய் நான் தாத்தா வீட்டுக்கு போறேன்டா, அப்பாட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போயிட்டே இருப்பா. ராத்திரி 9 மணி தான் வருவா, அப்பா வந்து 7 மணிக்கே வந்து வர. ஆனா அம்மா வீட்டுக்கு போறதுக்கு அப்பா ஹஸ்பண்ட் பெர்மிஷன் வாங்கணும், பெர்மிஷன் சொல்ல முடியாது, நான் முதலே பிளான் பண்றது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரிதான் ஹஸ்பண்டும் நம்ம கிட்ட சொல்லணும், ஒய்ஃப் கிட்ட சொல்லணும் அப்படின்னு யோசிக்க போறதே கிடையாது. வர வழியிலே அவர் அவர் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்துட்டு வந்துடுறாரு. இப்ப ரொம்ப ஒர்ஸ்ட், கையில ஒரு ஸ்மார்ட் போனை வச்சுக்கிட்டு எல்லாமே நம்மளே என்ன பண்ணிடலாம், ஆர்டர் பண்ணிடலாம். அன்னைக்கு எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, ஒரு சின்ன காரியம் வாங்கணும் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் எப்ப நல்ல மூட்ல இருப்பாங்க, எப்போ அவங்ககிட்ட பேசினா எஸ் வரும், எப்போ அவங்ககிட்ட சொன்னா கிடைக்கும் அப்படின்னு அதுக்கு 1 மாசம் ஜோம் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் மெதுவா மூடு பார்த்து எப்பா இதை வாங்கலாமா அப்படின்னு மெதுவா சொல்லணும். இப்போ அமேசான்ல கண்ண மூடி திறக்கும் போதே ஆர்டர் பண்ணிட்டு பார்சல் வந்த பிறகுதான் என்ன செய்யறோம், நான் ஆர்டர் பண்ணினேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நம்மள மிஞ்சி இருக்கான் நம்ம பையன். இதெல்லாம் வந்து பிசாசின் தந்திரங்கள். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் லேடிஸ்க்கு நிறைய சுதந்திரம் கிடைச்சிருச்சு, நம்ம நினைச்சதெல்லாம் செய்யலாம். கணவனுக்கு கட்டுப்பட்டு அடங்கி அடிமையா இருக்கணுங்கிறத சொல்லவே இல்லை. நான் ரெண்டு பேருக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு எப்படி இருக்குது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல விரிசல் வரும்போது குடும்ப வாழ்க்கையில நிறைய சீர்கேடுகள் வருவதை நீங்க பாப்போம்.
குடும்பத்திற்கான முடிவு எடுக்கும்போது அடுத்தவங்களை ஆலோசிக்கிறதே இல்லை. சின்ன சின்ன காரியத்துல தொடங்கி கடைசியில பிள்ளைக்கு லைஃப் பார்ட்னராக செலக்ட் பண்றதுல இருந்து பிள்ளையினுடைய எஜுகேஷனுக்கு கொடுக்கக்கூடிய லஞ்சத்துல இருந்து எல்லாமே ஒன் சைடடாக தான் டிசைட் பண்ணப்படுது. ஒரு வீட்டுல எல்லாமே ஹஸ்பண்ட் தான், அவர் தான் கண்ட்ரோல், ஒய்ஃப் வந்து எதுவுமே பேச முடியாது. இன்னும் பாதி வீட்டுல ஒய்ஃப் தான் கண்ட்ரோல், ஹஸ்பண்ட் ஒண்ணுமே பேச முடியாது. நாங்க கவுன்சிலிங் இருக்கிறதுனால இதை குறித்து நாங்க அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம். 50% ஆஃப் த வே யாராவது ஒருத்தர் வந்து லீட் எடுத்துக்கிறாங்க. அப்படி வேதம் சொல்லல, ரெண்டு பேரும் சமம், ரெண்டு பேரும் தேவ சாயல படைக்கப்பட்டிருக்கோம், ரெண்டு பேரையும் ஆண்டவர் சமமா இணைத்திருக்கிறாரு. அப்ப ரெண்டு பேருக்கும் இடையில அந்த கம்யூனிகேஷன் எங்க போச்சு, நம்ம இதை செய்யலாமா இதை பண்ணலாமா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஒரு வீடு வாங்குறதுல கூட ஒருவருடைய ஆதிக்கம் தான் அங்க ஜாஸ்தியா இருக்கிறத பாக்கலாம். அந்த வீட்டை பிளான் பண்றதுல கூட ஒருவருடைய ஆதிக்கம். இன்னைக்கு உங்க வீடு எப்படி இருக்கு, என் வீடு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம இன்னைக்கு யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கும். காலம் போற போக்குல நம்ம அடித்து செல்லப்படக்கூடாது, எதிர்நீச்சல் போடுறவங்களாக இருக்கும். தேவன் நம்மளை இணைத்திருக்கிறாரு, தேவன் நம்மளை வந்து அநேகருக்கு முன்மாதிரியா இருக்கிறாரு, இன்னைக்கு நம்ம வைத்திருக்கிறாரு. சோ நம்மளுடைய எக்ஸாம்பிள் வி மஸ்ட் பி டிஃப்ரெண்ட். வாலிய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம், நீ டிஃப்ரெண்டா இரு, தானியல மாதிரி இரு அப்படின்லாம் சொல்றோம். அப்போ நானும் என் வாழ்க்கையில வித்தியாசமா வாழ்வதற்கு இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முடிவுறாத வாக்குவாதம், சின்ன சின்ன காரியங்களுக்கும் ஆர்கியூமெண்ட் வராம இருக்காது, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாம இருக்காது, நான் அதை சொல்லல. ஆனா அது முடிவே இல்லாம எப்ப என்ன தொடங்கினாலும் நம்ம வந்து அத ஆர்கியூ பண்ணிக்கிட்டே போனோம்னு சொன்னா வீட்டுல வேண்டாத சண்டையும் பிரச்சனையும் சத்தமும் கூப்பாடும் வந்துகிட்டே இருக்கும். கலாத்தியர் 5:15 இப்படி ஒரு வசனம் இருக்கு, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களான அழிவீர்கள், அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஆர்கியூமெண்ட், அவருக்கு ரொம்ப கோபங்க, அவர் இருக்கட்டாலும் கத்துவார், உண்மைதானா இல்லைன்னு சொல்லல. அதே மாதிரி நிறைய வீட்டுல பொம்பளைங்களுக்கும் ரொம்ப கோபம், இருக்கட்டாலும் கத்துவோம். கடைசியில யாராவது ஒருத்தர் என்ன செய்யணும், அடங்கி போகணுங்கிறது இருக்கக்கூடாது. நல்ல ஒரு ஹெல்த்தி கம்யூனிகேஷன் நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கா. சின்ன சின்ன காரியங்களை டிஸ்கஸ் பண்றோம். இப்ப மேரி சொன்ன மாதிரி அந்த ஈவன் பிள்ளை வளர்க்கறது இல்ல, நம்ம படிக்க உட்காருன்னு சொல்லுவோம், அவர் அப்பதான் அவளுக்கு வேற ஏதாவது ஒரு வேலை கொடுப்பாரு. ஒரு சில நேரங்கள்ல நம்ம வெளியே போகலான்னு சொல்லுவோம், அப்பதான் அவங்க இன்னொரு காரியத்தை சொல்லுவாங்க. எதிரும் புதிருமா காரியங்கள் நடக்கும்போது எவ்வளவுக்கு நம்ம ஈஸியா நம்ம வந்து விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். சரி பரவாயில்ல, அவங்க சொல்ற மாதிரி போகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா இந்த வாக்குவாதங்கள் நீண்டு கொண்டே போகாது, அப்போ யார் விட்டு கொடுக்கறது அப்படிங்கறதுலாம் இப்ப பிரச்சனை. யார் விட்டு கொடுக்கறது, யார் சொல்லுவா, யார் விட்டு கொடுக்கறது? என்னாச்சு, அமைதியா தான் நாங்க இருப்போம், அதுக்கு மேல எதுவுமே பேச மாட்டோம் அப்படிங்கிறீங்களா? மோஸ்ட்லி வைஃப் தான் ஆண்டி விட்டு கொடுக்கறாங்க. வைஃப் தான் விட்டு கொடுக்கணும் அப்படியா? ஓகே, ஆனா போத் அப்படின்னு போட்டிருக்க, ரைட். வைஃப் தான் விட்டு கொடுக்கணும், ஹஸ்பண்ட் தான் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கறத விட யார் விட்டு கொடுக்கறது, யார் முதல்ல மெச்சூர்டா இருக்காங்களோ அவங்க வந்து தாழ்ந்து போயிடலாம். இன்னைக்கு வந்து இங்க இருக்கிறது எல்லாமே லேடிஸ் தான் நினைக்கிறேன்ல, அதனால நீங்க ஈஸியா வந்து ஒய்ஃப் தான் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. சோ விட்டு கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஒரு சில நேரம் அது ரொம்ப கஷ்டமான காரியம், ஒருத்தருடைய இஷ்டத்துக்கு. இப்ப ட்ரெஸ் கோட் எடுத்துக்கோங்க, நமக்கு ஒரு ட்ரெஸ் பிடிக்காது, அவங்க இப்படி வேண்டாம் அதை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அதை விட்டு கொடுக்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். சமையல்ல பாத்துக்கோங்க, நம்ம டேஸ்ட்டுக்கும் அவங்க டேஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும், அந்த நேரத்துல விட்டு கொடுக்கறது கஷ்டம். சோ எல்லாத்துலயுமே வந்து விட்டு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். எப்போலாம் நம்ம வந்து ஈகோ ப்ராப்ளம், அவர்கிட்ட கேட்கணுமா, நானே செய்துக்கலாமே அப்படிங்கிற டெம்டேஷன் இந்த நாட்கள்ல ரொம்ப ஜாஸ்தியா நமக்கு இருக்குது, சரியா? அடுத்தவங்களை வந்து நம்ம கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதே இல்லை. இதுக்கு முந்தின ஸ்லைட்பா, குறை கூறுவதே நிறுத்துது. முடிவுறாத வாக்குவாதங்களுக்கு ஒரு ரீசன், அந்த வாக்குவாதங்களை நீங்க திரும்ப அலசி பாத்தீங்கன்னா என்ன பேசுவோம்னா, அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்க எப்படி இப்படி செய்யலாம், நீங்க இப்படி பண்ணதுனாலதான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், பிளேம் பண்ணிட்டே இருக்கோம். ஐ ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்றதுனால, யூ ஸ்டேட்மெண்ட், நீங்க இப்படிதான், நீங்க எப்பவுமே இப்படிதான் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிக்கும் போது ஆர்கியூமெண்ட் வந்து குறையவே குறையாது. சோ முடிவில்லாத வாக்குவாதங்கள் இருக்கும்போது நம்மளுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா யோசித்து பார்த்து ஆர்கியூமெண்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா எப்போ அந்த உணர்வு ஆண்டவர் கொடுக்குறாரோ அப்போ வந்து நம்ம வந்து அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம யோசிக்க வேண்டியது, ஸ்டாப் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். அப்ரப்டா நம்ம வாய மூழ்கிடலாம்.
சரி அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு வார்த்தை பேசிட்டு போனா போறாங்க. ஆனா நம்மளால அப்படி முடியறது இல்ல, நான் தான் கடைசி வார்த்தையை பேசிக்கணும்னு யோசிக்கிறதுனால நிறைய நேரம் நம்ம வந்து அந்த ஆர்குமெண்ட் வளர்ந்துகிட்டே போறது. நெக்ஸ்ட், ஒருவருடைய தீர்மானங்கள் இதுல வந்து குறை கூறுறதை நிறுத்திட்டு பாராட்டத்தோம். அப்படி ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை அப்ரிஷியேட் பண்ற மாதிரி ஹஸ்பண்டையும் ஹி இஸ் ஜெனரஸ் டு புவர், ஹி என்கரேஜஸ் மீ வென் எவர் ஐ எம் டவுன், ஹி இஸ் வெரி யூனிக், வெரி குட், ஹி என்கரேஜஸ் மீ. இதெல்லாம் ரொம்ப நல்ல வார்த்தைகள். இதை வந்து அவர்கிட்டயே சொல்லணும், நீங்க என்னை ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்றீங்க, நீங்க நிஜமாவே நீங்க ரொம்ப யூனிக் பர்சன், உங்களை மாதிரி இன்னொருத்தருக்கு பார்க்கவே முடியாது. அதெல்லாம் நமக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் ஈகோ நம்மளை இடிக்கும். ஆனா அப்படி பேச ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய வாக்குவாதங்கள் வந்து காணாமலே போயிடும், எங்க போச்சுன்னு தெரியாமலே போயிடும். சின்ன விஷயத்துக்கும் கத்துறத நிறுத்தணும். நிறைய காரியங்கள் வீட்டுல நிறுத்தப்படணும். லேடிஸ் பக்கத்துல சைட்ல உள்ள குறைகள் பாத்தீங்கன்னா எடுத்ததுக்கும் நம்ம எமோஷனல் ஆகி கத்த ஆரம்பிச்சிடும், நான் அந்த மாதிரி டைப்பு, நீங்க எப்படின்னு தெரியல. மக்கள் ரொம்ப பொறுமையா இருப்பாங்க, அவங்க சத்தமாக பேச மாட்டாங்க. எனக்கு மூணவன போக வந்துடும், நான் வந்து எவ்வளவு சத்தமா கத்தணுமோ அவ்வளவு சத்தமா கத்திடும், நீங்க எப்படி எனக்கு தெரியாது. சின்ன விஷயத்துக்கும் கத்துறத நிறுத்தணும். சின்ன சின்ன வார்த்தைகள் தான், ஆனா அது வந்து மனதுல வந்து பெரிய காயங்களை உண்டாகும். ஒரு சில வீடுகள்ல ஹஸ்பண்ட்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க, அனாவசியமா கத்திட்டு இருப்பாங்க, அனாவசியமா வந்து கை நீட்டவும் செய்வாங்க. இதெல்லாம் வந்து தவறான காரியம். குறை கூறுவதை நிறுத்திட்டு பாராட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ஏற்கனவே வெபினார்ல சொல்லி கொடுத்தது, ஸ்டாப் கிரிட்டிசைசிங் ஸ்டார்ட் பிரைசிங். அதை வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள யோசித்து பாருங்க. ஒண்ணு வாங்கிட்டு வந்தானா அதுல உள்ள குறைய சொல்ல முன்னால குறையே சொல்லாம அப்ரிசியேஷனை மட்டும் சொல்லுங்க. வெளியே போய் வாங்கிட்டு வர்றது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம், நம்மள மாதிரி அவங்க திறமைசாலி கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை போய் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லாதீங்க, இது ஒரு கலரா அப்படின்னு சொல்லாதீங்க. அதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்து இது ரொம்ப யூனிக்கா இருக்கே, உங்க செலெக்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கே அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. அவங்க இன்னும் ரொம்ப பொறுப்புள்ளவர்களாகும். நம்மளுடைய கிரிட்டிசிசம் தான் அவங்கள நிறைய நேரம் வந்து தயங்க வைக்கும். சாரி எடுத்து கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க, ஒரு செட் ட்ரெஸ் எடுத்து வர்றதுக்கு யோசிக்கிறாங்க, நான் எடுத்துட்டு வந்தா கத்துவா, அது அதை விட அவளே போய் எடுத்துக்கிடட்டும் அப்படின்னு சொல்றவங்கலாம் இருக்கிறாங்க. நம்முடைய வழி மட்டுமே சரியானதுன்னு நினைக்கிறது தவறு. இதுக்கு சூப்பரா ஒரு படம் போட்டிருக்கோம், ஆறுங்கிறத போட்டுட்டு ஒரு பக்கம் இருந்து பார்த்தா அது ஒன்பது மாதிரி தெரியுது, இன்னொரு பக்கம் இருந்து பார்த்தா ஆறு மாதிரி தெரியுது, அப்படிதானே. நிறைய காரியம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் சொல்றது தான் சரி, நான் சொல்றது தான் சரி, இப்படித்தான் செய்யணும். அதுக்கு மேல நம்மளால யோசிக்கிறதுக்கே முடியாது. ஆனா நம்ம டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ், வித்தியாசமான சூழ்நிலைகளை வளர்க்கப்பட்டவங்க, அண்ட் ஒரு ஆணையும் பெண்ணையும் வித்தியாசமா படைச்சிருக்கிறாரு, அதனால நம்ம வித்தியாசமா தான் இருப்போம். கட்டாயமா நம்ம வந்து டிஃப்ரெண்டா தான் திங்க் பண்ணுவோம். ஆனா கிவ் அண்ட் டேக் பாலிசிக்குள்ள வந்துட்டீங்கன்னா, சரி அவர் சொல்ற மாதிரி நடந்துட்டு போகலாம் அப்படின்னு நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னு சொன்னா நிறைய காரியங்கள்ல வந்து வழிகள் ஈஸியா இருக்கும். ஒரு சில நேரம் அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அந்த கான்சிக்வன்சஸ வச்சு அவங்க திரும்பி வரணுமே தவிர, நம்ம அட்வைஸ் பண்ணி நம்ம திரும்பணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப சரியான வழி கிடையாது. சரியா, என் வழி மட்டும்தான் சரி அப்படின்னு நினைக்கிறது வந்து முட்டாள்தனமான காரியம். நம்ம அதை நம்ம நினைக்கிறது மட்டும்தான் சரி, நம்மளுடைய இதயத்தை அப்படி ஒரு நினைப்பு, நான் தான் புத்திசாலி. கவுன்சிலிங் வர்ற அநேகர் வந்து இப்படிதான் சொல்லுவாங்க, நான் இப்படிலாம் சொல்றேன் ஆண்டி அவ திருத்தவே மாட்டேங்கிறா அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் ஒய்ஃப் சொல்லுவாங்க, நான் எவ்வளவோ படிச்சு படிச்சு சொல்றேன் ஆனா கொஞ்சம் கூட அவர் மாற மாட்டேங்கிறார் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் அடிக்கடி அதை நான் உட்காந்து யோசித்து பார்ப்பேன், அப்ப இருதயத்தின் ஆழத்துல என்ன இருக்கு, நான் செய்யறதெல்லாம் சரி அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் என்ன சொல்றேனோ அதை அவர் செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் கிடையாது. வி ஹாவ் டு அக்செப்ட் ஈச் அதர். நம்மளுடைய காரியங்கள் வித்தியாசமா தான் இருக்கும், ஆனா நம்மளுடைய ஹஸ்பண்டை நம்ம அக்செப்ட் பண்ணணும், நம்மளுடைய ஒய்ஃபை நம்ம அக்செப்ட் பண்ணணும். நான் நினைக்கிற மாதிரி தான் அவ செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்காம அந்த காரியத்தை அவ எப்படி நினைக்கிறாளோ அப்படி செய்துட்டு போடணும். கிச்சன் வாசல்ல நின்றுட்டு இதை இங்க வையி அதை அங்க வையி இது ஏன் இங்க இருக்கு அப்படின்னு புருஷன் கத்திக்கிட்டே இருந்தா லேடிஸ் வந்து டென்ஷன் ஆவாங்க. அதே மாதிரி ஒய்ஃப் வந்து ஹாலில் போய் நின்றுட்டு இதையும் அங்கே போட்டீங்க, இந்த பேப்பரையும் இங்கே வச்சிங்க அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து பேசிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களாலையும் அது வந்து அந்த எரிச்சலை வந்து அடக்க முடியாது. ஸோ முதலாவது இப்படி தான் அவங்க இருப்பாங்க, இவங்க அவங்க அவங்க வளர்ந்த விதம் இப்படி தான் அவங்கள்ட்ட, அதாவது வளர்ந்த விதம் அப்படிங்கூட நான் சொல்ல மாட்டேன், அது அவங்களுடைய வழி, அவங்களுடைய வழி. ஒரு காரியத்தை நிதானமாக தான் செய்வாங்க, நம்ம எடுத்த உடனே மடமடமடன்னு செய்யணும்னு நினைப்போம். லேடிஸ் யூ ஆர் டிஃப்ரெண்ட். ஆண்டவர் நம்மளை படைச்ச படைப்புலையே பெண்களையும் ஆண்களையும் வித்தியாசமா படைச்சிருக்காங்க. பெண்கள் நிதானமா எதையுமே செய்ய மாட்டாங்க, ஆண்கள் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ரொம்ப நிதானமா செய்வாங்க. அதை அப்ரிசியேட் பண்றது போல நம்ம என்ன செய்வோம், இவருக்கு ஒண்ணுமே தெரியாது, இவர் உட்காந்துக்கிட்டே இருப்பாரு, நான் தான் எல்லாத்தையுமே செய்யறேன்னு நம்ம நினைக்கிறோம், அங்கதான் தப்பு. ஸோ அக்செப்ட் பண்ணு, நம்ம ஹஸ்பண்ட் இருக்கிற வீக்னஸ் அக்செப்ட் பண்ணுங்க.
நம்ம ஹஸ்பண்ட் மெத்தடை அக்செப்ட் பண்ணுங்க, அவர் ஃபேமிலியை ரன் பண்ற விதத்தை அக்செப்ட் பண்ணுங்க, அவர் ஸ்பெண்ட் பண்ற விதத்தை அக்செப்ட் பண்ணுங்க. அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய தகராறுகள்லாம் போயிடும். அடுத்த காரியம் உணர்ச்சி பூர்வமான ஈர்ப்புகள். நெக்ஸ்ட். ஓகே, இதை ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக ரெண்டு தடவை போட்டிருக்கேன், இதை எழுதி வச்சுக்கோங்க, அடிக்கடி சொல்லி பார்த்துக்கோங்க. உணர்ச்சி பூர்வமான ஈர்ப்புகள், உணர்ச்சி பூர்வமான ஈர்ப்புகளும் இந்த மிடில் ஏஜ்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காரியம். யூத் ஏஜ்ல சொல்ற மாதிரி மிடில் ஏஜ்ல வரும்போது விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகம் மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக வேசிக்கிழரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். இதை இங்க கட்டாயமா ஞாபகப்படுத்தி தான் ஆகணும். நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த வயசுல வந்து எல்லாமே ரொட்டீனா போன ஆரம்பிச்ச பிறகு செக்ஷுவல் லைஃப்லயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம அதுவும் ஒரு ரொட்டீனா போகும்போது நிறைய நேரம் தவறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தவறான வாழ்க்கையில ஈடுபடுறதுன்னு நான் சொல்லல, இந்த வயசுல என்ன வரும்னா வேற இடத்துல போய் நேரம் செலவழிக்க ஆரம்பிச்சு. இங்க ஒய்ஃப் வந்து நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா, நம்ம சொல்றத வந்து ஊண்டு கேக்குறது போல நாலு கேள்வி கேட்கா அப்படின்னா அந்த ஹஸ்பண்டுக்கு வீட்டுல உட்காந்து பேசுறத விட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசுறது நல்லா அரட்டை அடிக்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்க தொடங்கணும். அல்லது ஆபீஸ்ல பக்கத்துல ஒரு ஸ்டாண்டோட உட்காந்து அரட்டை அடிக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இது நமக்கு தெரியறதில்லை, நம்மளும் இங்க வீட்டுலனா இந்த ஆள் என்னத்தையாவது சொல்லிட்டே இருக்கிறாருன்னு சொல்லி வேலை செய்யற இடத்துலயோ அல்லது சர்ச்சில் ஊழியம் செய்யற இடத்துலயோ ஆப்போசிட் செக்ஸ்ட பழகும் போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அவங்க நமக்கு கமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, நம்மளை எதிர்த்து சொல்ல மாட்டாங்க, அப்படியா ஆஹா அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது அங்க நமக்கு பேசுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிடும். ஸோ எதிர்ப்பாளரோடு பழகுறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ஏஜ்ல நம்மளை அறியாம முதல்ல பேச்சுல தான் தொடங்கும், ஆனா நாள் ஆக ஆக நம்மளை அறியாம தினமும் அவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு அட்ராக்ஷன் குள்ள போயிடும். அது என்ன சொல்றது, எமோஷனல் பிசிக்கலா ஒருவேளை நம்ம பாவம் செய்யல, ஆனா நம்மள அறியாம அவங்க கிட்ட பேசினாதான் எனக்கு நல்லா இருக்கும், அவங்களோட கொஞ்ச நேரம் சிரிச்சாதான் எனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற அப்படி ஸ்டார்ட் பண்றதுதான் ஒரு சிலர் வந்து அதுக்கு பிறகு அது பெரிய பெரிய காரியங்களுக்குள்ள வழி நடத்துறத பார்க்கும். அதனால கல்யாணத்துக்கு பிறகும் என் பையன்தான் 12 படிக்கிறான் நான் என்ன தப்பா பண்ணுவேன் அப்படின்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. இந்த வயசுலயும் நம்ம வந்து ஆப்போசிட் செக்ஸ்ட வந்து ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப் பண்ண வேண்டியது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஜாக்கிரதையா தான் கடைசி வரைக்கும் இந்த செக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது, எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத மைண்ட்ல வைத்து கொண்டு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுவதற்கும் பேச்சுலையும் சரி நடக்கையிலையும் சரி எப்படி வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறமோ அதே காரியம். தனியா யாருக்கிட்டையும் நின்று பேசக்கூடாது, தனியா யார் வண்டியிலையும் போகக்கூடாது, எந்த காரியத்திலையும். பில்லி கிரகம் உங்களுக்கு தெரியும், டாக்டர் பில்லி கிரகம் ஒரு பெரிய இவாஞ்சலிஸ்ட், உலக புகழ் பெற்றவர். அவர் ஒரு நாள் கூட எந்த ஒரு லேடியும் தனியா உட்கார வச்சு கவுன்சிலிங் கொடுத்ததே கிடையாது. ஈவன் லிப்ட்ல போகும்போது கூட அந்த லிப்ட் ரூம்குள்ள அவர் இருக்கும்போது இன்னொரு லேடி மாத்திரம் வந்து ஏறினாங்கன்னா இவர் வெளியே வந்துருவாங்க, பார்த்தா பக்கித்தனமா தெரியும் ஒரு வேலை இல்லையா. ஆனா அதுதான் உண்மையான காரியம். அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்கணும். நீ யாரையும் காணும், நீ என்னைய கொண்டு விட்டுருப்பா அப்படின்னு சொல்லாதே. உங்களை விட வயசுல குறைவாக இருக்கிற ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, உங்களை விட இளையவங்களோ பெரிய பெரியவங்களோ ஒரு சிலர் சின்ன பையன் கிட்ட போய் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கேயும் வந்து அனாவசியமான அட்ராக்ஷன்ஸ்ல போறோம். ஸோ இதுல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் நம்மளுடைய வீடுகளில் வாசம் பண்ணணும், பரிசுத்தம் காக்கப்படணும்னு சொன்னா இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப பரிசுத்தமா நம்மளுடைய வாழ்க்கைய கவனமா இருக்கணும். ஏன்னு சொன்னா ஒவ்வொரு தடவையும் சொல்றேன், 15 ஆச்சு இல்ல இனிமே நான் தப்பா பண்ணுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்துல பிசாசு நம்மளை தள்ளிடக்கூடாது. நமக்கு முன்னால நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய ஊழியம் செய்தவங்களே விழுந்து போயிருக்காங்க. ஸோ நம்ம எம்மாத்திரம் நிற்கிறேன் என்று நினைக்கிறவங்க வந்து விழுந்து போகாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதனால இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளுடைய வாழ்க்கையை கொடுப்போம். 6வதாக காயங்களை ஆற்றுங்கள். இந்த 15 நமக்குள்ள நிறைய மனதுல வடுக்கள், இதான் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவேளை இன்னைக்கு நம்ம இருதயத்துல கை வைத்து பார்த்தோம்னா என்ன வாழ்க்கை, இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சே, இந்த மாதிரி ஒரு மனுஷனோட இந்த மாதிரி ஒரு மனுஷியோட வாழ வேண்டியதா போச்சு, இவங்க செய்ததை என்னால மறக்கவே முடியலையே, இவங்க என்னை நடத்துறத மறக்கவே முடியலையே. ஒருவேளை தவறா இருக்கலாம், அவங்கள அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பாமலே இருக்கலாம், அம்மா வீட்டுல இருந்து யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் இருக்குது. ஆனா அந்த காயங்கள் அப்படியே ஆறாத ரணமா போக 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 நம்ம ஆண்டவருடைய
அண்டி மியூட் மியூட்ல இருக்கீங்க. நிறைய நேரங்கள்ல நம்ம வந்து தேங்க் யூ மா மியூட்ல அப்படியே வந்துட்டேன். ஆமே ஆடியபிள் ஹலோ மன்னிச்சு மறக்கணும். ஹஸ்பண்ட் செய்த தவறுகளை மன்னிக்கிறதுக்கு நமக்கு வந்து தைரியம் வேணும். எப்படி மறக்க முடியும், எப்படி மன்னிக்க முடியும், எவ்வளவு பயங்கரமா என்னை பாடுபடுத்திடுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நான் நினைச்சிருக்கேன். நான் எத்தனையோ நேரங்கள்ல ரெண்டு பேருக்கு இடையில பயங்கர போராட்டங்கள் வரும்போது அவ்வளவு கசப்புகளும் அவ்வளவு வேதனைகளும் நம்மளுடைய உள்ளத்துல இருக்கும்போது நம்ம அப்படி நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன ஞாபகப்படுத்துறாரு, மன்னிப்போம் மறப்போம் அப்படின்னு. நம்மள நாமே தைரியப்படுத்துறதுக்கு இன்னைக்கு வந்து நம்ம தீர்மானம் இருக்கணும். எத்தனையோ காரியங்கள் இன்னும் உள்ளத்தின் ஆழத்துலதான் கிடக்கு. லைஃப் நல்லா இல்ல ஆண்டி, ஒருவேளை உங்களுக்கு தெரியாது, நீங்க பேசிட்டீங்க. ஆனா எங்க வீட்டுல நடக்கிற காரியங்களை நீங்க கேட்டீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? ஓகே. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஹஸ்பண்ட நம்ம ஒய்ஃப நம்ம மன்னிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆண்டவரத்துல நம்ம பலன் கிடைக்கும். மன்னிச்சா மட்டும் போதாது, உண்மையாகவே அதை மறந்துட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள கிறிஸ்துவுக்குள் இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, ஈஸியான காரியம் இல்ல. ஆனா மறந்துட்டு மறுபடியும் புதிய வாழ்க்கைக்குள்ள போறதுக்கு ஆண்டவர்கிட்ட பலன் கேட்கணும். மறுபடியும் மறுபடியும் அவங்களை மன்னிச்சுட்டு, ஓகே நீங்க தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஹஸ்பண்ட், நீங்க தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒய்ஃப், சோ ஐ ஹாவ் டு அக்செப்ட் யூ. நீங்க உங்களுடைய வீக்னஸை நான் அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஆண்டவர்கிட்ட பலன் கேட்டு எனக்கு கூடுதலாக, அதனாலதான் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்னு அதுல இங்கிலீஷ்லயும் போட்டு வச்சிருக்கேன். சாதாரண முயற்சி இல்லை, எக்ஸ்ட்ராவா ஆண்டவர்கிட்ட பலன் கேட்கணும். திரும்பவன வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும்னா நம்ம நமக்கு சிரிப்பே வராட்டாலும் கூட நம்ம அவரை பார்த்து சிரிக்கணும். நமக்கு வந்து மறக்கவே முடியாட்டாலும் கூட நம்ம வந்து மறந்துட்டு அவரோட கூட நான் இன்னைக்கு புது வாழ்க்கையை தொடங்குறேன், பழசு எனக்கு ஞாபகத்துல வரக்கூடாது, பழசு எனக்கு ஞாபகத்துல வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஆண்டவர்ல இருந்து பலன் கேட்கணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல ஆண்டவர் கண்ணீரின் பாதையை அனுமதிக்கிறார். ஆனா அந்த தேவனோட கூட நம்ம நடக்கும்போது நம்ம உலக பிரகாரமான குடும்ப வாழ்க்கையிலையும் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக. சோ நம்ம லைஃப் பார்ட்னரை நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஒருவேளை அவங்க உண்மையிலேயே நமக்கு வந்து துரோகம் பண்ணியிருந்தா கூட நம்ம மன்னிச்சு மறக்கிறதுக்கு காயங்கள் எல்லாம் ஆற்றிட்டு இந்த மிட் லைஃப்ல இன்னைக்கு அதுக்குதான் நம்ம வந்திருக்கோம். முதலே சொன்னேன், களைகளை எடுத்து போட்டுட்டு புது வாழ்க்கைக்குள்ள போறதுக்கு எதையெல்லாம் தூக்கி போடணுமோ, எப்படி அந்த நிலத்துல களைகள் எல்லாம் எடுத்துட்டு முள்ளுச்செடியெல்லாம் வெட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம்தான் அந்த செடியை வந்து சரியான செடியை வந்து வளர்க்க முடியும். அது மாதிரி என்னுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னா இன்னைக்கு நான் மறக்க வேண்டிய காரியங்களை மறக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும், மன்னிக்க வேண்டிய காரியங்களை மன்னிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும். ஒருவேளை நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டியதா இருந்தா நம்ம நம்மளை பற்றி மாத்திரமே நினைச்சிட்டு இருக்க கூடாது. நம்ம அநேக நேரத்துல நம்ம பேசும்போது நம்ம தவறான வார்த்தைகள் பேசியிருந்தோம்னா, நம்ம எல்லையை மீறி நம்ம ஒரு சில காரியங்களை செய்திருந்தோம்னா நம்ம என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். சாரி நான் அன்னைக்கு இப்படி பேசினது தப்பு தான், சாரி அன்னைக்கு நான் இப்படி செய்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஈகோ வந்து அவ்வளவு ஈஸியா நம்மளை விடாது. ஆனா ஆண்டவர்கிட்ட பலன் கேட்டு, சாரிப்பா நான் அன்னைக்கு அப்படி பேசியிருந்திருக்க கூடாது, ஒருவேளை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல தெரியாட்டா கூட, அன்னைக்கு நான் அப்படி பேசுனது தப்பு தான் நான் இன்னைக்கு உணர்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இறங்கிட்டோம்னா ரெண்டு பேரும் ஈஸியா சமாதானம் ஆக முடியும். நம்ம சமாதானமானாதான் நம்மளுடைய பிள்ளைகள் வாழ்க்கை சமாதானமா இருக்க முடியும். ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் நம்ம இஷ்டம் போல வாழ்ந்தோம்னு சொன்னா நம்மளுடைய குடும்பம் தாறுமாறா போயிடும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவிக்கு இடையில உள்ள அந்த உறவு நெருக்கமா ஆக ஆக ஆகதான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும், நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்த்து சந்தோஷமா இருக்க முடியும். அப்பாவும் அம்மாவும் சந்தோஷமா இருந்தாதான் பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்பா அம்மாவும் சண்டை போட்டுட்டு, ஏ உங்க அப்பாவை அதை செய்ய சொல்லடா, உங்க அம்மாவை அதை செய்ய சொல்லடா அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாறுதலை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. சோ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஞாபகப்படுத்துகிற எல்லா காரியங்களையும் நம்ம இன்னைக்கு ஒரு தடவை திரும்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இந்த பேட் டாக்குமெண்ட் உங்களுக்கு போடுவாங்க, நீங்க திரும்ப அதை வாசித்து பார்த்து எதையெல்லாம் நான் சரி பண்ணணும். அக்கறை காட்டுவதில் ஒருத்தருக்கு, எஸ் அக்கறை காட்டுவதில் நான் இன்னைக்கு என் ஹஸ்பண்டுக்கு மேல நான் அக்கறை காட்டுறேன்னா, டேபிள்ல காஃபி இருக்கு சாப்பிடுங்க, குடிங்க, சாப்பாடு வச்சிருக்கேன் சாப்பிடுங்க அப்படி சொல்றேன்னா, இல்ல அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து நான் செய்யறேன்னா, சுகத்தை குறித்து ஆக்குறேன், என் ஹெல்த்தை குறித்து செல்ஃபா என்னை பற்றி நான் அக்கறை எடுத்துக்கிறேன்னா, என்னுடைய அப்பியரன்ஸை பற்றி நான் அக்கறை எடுத்துக்கிறேன்னா, என்னுடைய ஹெல்த்தை குறித்து, என்னுடைய சாப்பாட்டு விஷயத்துல, என்னுடைய தோட்டத்துல நான் வந்து செய்ய வேண்டிய காரியங்களை சரியா செய்யறேன்னா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். மூணாவது காரியம் வந்து
எதுலாம் நம்ம வந்து டேஸ்ட கூட்டணும், வழக்கமான சமையல்ல இருந்து வித்தியாசமான டேஸ்ட்ல சமைக்கலாம் இப்ப படிச்சிருக்கோம் யூடியூப்ல பார்த்து. அது மாதிரி ஃபேமிலியில அநேக வித்தியாசமான காரியங்களை செய்து குடும்பத்தை சந்தோஷப்படுத்துறது ஒரு பெண்ணனுடைய காரியம் தான் ரொம்ப அதிகம் நான் நினைக்கிறேன். புத்தியில ஸ்திரீ தன் வீட்டை காட்டுகிறார். நாலாவதாக சுயம், ஈகோ தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருந்துச்சுன்னா இன்னைக்கு கொஞ்சம் நம்மளை அடக்கி ஆண்டவரே நான் உம்முடைய கரத்துல என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவதற்கு நம்ம கீழே வரணும். நான் நினைச்ச மாதிரிதான் நான் செய்வேன், எங்க இஷ்டம் தான், என் வீட்டுல எல்லாம் இப்படிதான் அப்படிங்கறதெல்லாம் போய் ஆண்டவரே இன்னைக்கு நீங்களும் நீர் கொடுத்த ஹஸ்பண்டும் நீர் கொடுத்த ஒய்ஃபும் நானுமா சேர்ந்து ஒவ்வொரு காரியங்களையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நாங்க அலசி பார்த்து யோசித்து டிசிஷன் எடுக்க உதவி செய்யுங்கன்னு நம்ம கேட்கலாம். உணர்ச்சி பூர்வமான ஈர்ப்புகள், நம்முடைய போன்ல தேவையில்லாத போன் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, தேவையற்றவர்களுடைய நம்பர்கள் இருக்கக்கூடாது. ஹஸ்பண்ட் யார்ட்டாவது பேசினா அவட்ட என்ன பேச்சு, அவன் அவட்ட என்ன பேச்சுன்னு ஆயிரம் கேள்வி கேட்கறோம் இல்லையா. நம்ம யாருக்கிட்ட எல்லாம் பேசுறோம், நம்ம போன்ல யார் நம்பர் எல்லாம் இருக்கு. அனாவசியமா நியாயமானது என்று எண்ணிக்கொண்டிருக்க நம்பர்களாக கூட இருக்கலாம். ஆனா ஆவியானவர் ஒருவேளை இதனால நம்ம வீட்டுல தகராறு வருது அப்படின்னா அதை வந்து முதல்ல எடுத்து போடுறதுக்கு இன்னைக்கு நமக்கு வேணும். ஒரு ஆளை பார்க்காம இருக்க முடியல, ஒரு ஆள்கிட்ட வந்து குட் மார்னிங் சொல்லாம இருக்க முடியல, சர்ச் முடிஞ்ச உடனே வெளியே வந்து அண்ணாச்சி தோத்திரம் அப்படின்னு சொல்லாம இருக்க முடியலன்னா சம்திங் ராங். சோ நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய காரியங்களை யோசித்து பார்த்து நம்மளை சரிப்படுத்தி கொள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கடைசியாக காயங்களை ஆற்றுங்கள். 15 வருட வாழ்க்கையில எத்தனையோ காயங்கள் நமக்கு நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் உண்டாக்கி இருக்கலாம், நம்ம அவருடைய இதயத்துல நிறைய காயங்களை உண்டாக்கி இருக்கலாம், நிச்சயமா இருக்கும். நான் காயப்படுத்தவே இல்லை, அவர் மட்டும்தான் என்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல உட்காந்து நான் எப்போல்லாம் என்னுடைய லைஃப் பார்ட்னரை நான் காயப்படுத்திருக்கேன் எனக்கு ஞாபகப்படுத்துங்க, நான் மன்னிக்கிறது மன்னிப்பு கேட்கறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. அவங்க என் வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்களை பண்ணிட்டாங்க, நினைச்சு பார்க்க முடியாத ஹர்ட்ஸ் என் உள்ளத்துல இருக்கு, ஆனா இன்னைக்கு நான் அதை மன்னிக்கிறதுக்கு எனக்கு பலன் தாங்கன்னு கேட்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைய புதிதாக மாற்றுவார். முதலாவது வாஸ்த வசனத்துக்கு மறுபடி வர்றேன், மிகுந்த மனத்தாழ்மையை கடைசியில் இருக்குன்னு நினைக்கிறேன். சம்மரைஸ் பண்ணிடுறேன், பாராட்டுவேன், தினமும் 30 நிமிடமாவது நடப்பேன். இங்க இதை நான் பேசும்போது சொல்ல மறந்துட்டேன், நிறைய பேர் இப்ப போனுக்கு கேட்ஜெட்ஸுக்கு லேடிஸ் நல்லா அடிமையா இருக்கும் இல்லையா, வாட்ஸ்அப்புக்கு யூடியூபுக்கு, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நேரத்தை விழுங்கிக்கிட்டு இருக்குது. எக்ஸசைஸ் நமக்கு ரொம்ப அவசியம், எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்றது நல்லது இந்த வயசுல. நான் சொன்ன மாதிரி மெடிக்கல் செக்அப் போறது, மெடிசனை ரெகுலரா எடுக்குது, இதெல்லாம் டூஸ். டோன்ஸ்ல வந்து எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க, கத்த மாட்டேன், வாக்குவாதம் பண்ண மாட்டேன், குறை கூற மாட்டேன், இதை மாத்திரம் நம்ம எடுத்துக்கலாம் சரியா. மறுபடியும் ஒரு தடவை டூஸ் அண்ட் டோன்ஸ் போங்க ஜெபின். ஒரு நாள்ல ஒரு தடவையாவது அப்ரிசியேட் பண்ணுவேன், வெபினார் பேரண்டிங்ல படிச்ச அதே தான், ஒரு நாள்ல ஒரு தடவையாவது சே எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கிறீங்க, எவ்வளவு நல்லா பிளான் பண்றீங்க, எதாவது ஒரு காரியத்தை அப்ரிஷியேட் பண்ணுங்க. தினமும் உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, வாக்கிங் போறது கட்டாயமா நீங்க பழக வேண்டியது அவசியம். போன் கேட்ஜெட்ஸுக்கு இவ்வளவு நேரத்துக்கு மேல நான் கையில எடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க, இந்த நேரம் தான் எடுப்பேன், காலையில இருந்து வேலை இருக்கு, நான் ஒன்னும் ஃபோன் அடிச்சாலும் எடுக்க போறது இல்லை, சாயங்காலம் மட்டும்தான், இவ்வளவு நேரத்துல இருந்து இவ்வளவு நேரம் வரைக்கும் தான் போன் கையில இருக்கும் அப்படின்னு ஒரு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தாதான் நம்ம பிள்ளைகளும் கட்டுப்பாட்டுக்குள்ள வருவாங்க. கத்த மாட்டேன்னு நம்ம எல்லாருமே தீர்மானம் இருக்கணும், பிளான் பண்ணா பண்ணலாம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆன்டிலாம் சின்ன வயசுல ரொம்ப கத்துவேன், ஆனா ஒவ்வொரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ண போதும் ஆண்டவர் எனக்கு அதை டீச் பண்ணி டீச் பண்ணி டீச் பண்ணி இப்ப வந்து நல்லா தெரியும், நான் கம்ப்ளீட்டா மாறிட்டேன். நான் என்னைக்கோ ஒரு நாள், என்னைக்கோ ஒரு நாள், 2 மாசத்துக்கோ 3 மாசத்துக்கோ ஒரு நாள் ஒருவேளை பஸ்ட் அவுட் ஆவேன், அதர்வைஸ் என்னால கண்ட்ரோல் பண்ணும். பர்டிகுலரா இதை அடக்கித்தான் ஆகணும் அப்படின்னு ஸ்டெப்ஸ் எடுத்தோம்னா நிச்சயமா நம்மளுடைய வாயை நம்ம வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். வாக்குவாதம் வந்து அந்த கத்துறதோட சேர்ந்தது தான், ஆர்கியூமெண்ட்டுக்கு போக மாட்டேன், குறை கூற மாட்டேன், என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வர்ற எதையும் நான் குறை சொல்ல மாட்டேன், என் ஹஸ்பண்ட் செய்யற எதையும் தப்பாவே இருந்தாலும் நீங்க குறை சொல்லுவோம், வேற எங்கேயாவது நல்லது கண்டுபிடிச்சு பாராட்டலாமே தவிர அந்த தப்பு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டாம், அவங்களே பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்களே அதை மாத்துவாங்க, நான் வந்து அவங்கள குறை சொல்ல போறது இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்முடைய குடும்பத்துல லாஸ்ட் ஸ்லைட் லாஸ்ட் ஒன், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அலங்கத்துக்குள்ளே சமாதானம், நம்முடைய வீடுகளுக்குள்ள சமாதானமும் நம்ம அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருக்கணும்னு சொன்னா
தேவன் இன்றைக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஆறு காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சோம். தேசிக்கிற நல்ல கர்த்தாவே, துதிக்கிறோம். மிட் லைஃப் என்று சொல்லி நாங்கள் திருமணமாகி 15 வருடத்துக்கு பின்ன உள்ளவர்களாக வந்து உட்கார்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, மொனாட்டனஸாக வாழ்க்கை போய்கொண்டிருக்கிற இந்த வேலையிலே ஒரு முறை ஆண்டவரே உட்கார்ந்து யோசித்து பார்த்து வாழ்க்கையை அலசி பார்த்து மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ள இன்றைக்கு மாலையிலே நீர் ஒரு வேலையை கொடுத்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். பிடுங்கி எறியப்பட வேண்டிய களைகளை பிடுங்குவதற்கு நீங்க உதவி செய்யுங்க. நட வேண்டிய காரியங்களை அல்லது உரமிட வேண்டிய காரியங்களை உரம்பிடுவதற்கு உதவி செய்யுங்க. பாராட்ட உதவி செய்யுங்க. கத்துவதை நிறுத்துவதற்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஹஸ்பண்டை அக்செப்ட் பண்ணிக்கொள்வதற்கு, மனைவியை அக்செப்ட் பண்ணிக்கொள்வதற்கு உதவி செய்யுங்க. ஆர்குமெண்ட்டுக்கு போகாதபடி நாவை அடக்கி கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. வேண்டாத காரியங்களிலே, கேட்ஜெட்ஸ்ல நேரம் செலவழிக்காதபடிக்கு, மற்ற காரியங்களிலே அனாவசியமான சோம்பேறித்தனத்திற்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே, எங்களுடைய காரியங்களை நாங்கள் ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் நிமித்தமாக எங்கள் வீடுகளுக்குள்ளே ஆண்டவரே சமாதானம் உண்டாயிருக்கும்படியாக கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளை எங்களுடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆசீர்வதியும் கொடுத்திருக்கிற குடும்பத்தை கட்டாவே கட்டி காத்துக்கொள்ள கர்த்தர் தாமே நீர் விசேஷமான கிருபைகளை தருவீராக. உன் நலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற வாக்கின்படியாக நீர் சமாதானத்தை தந்து சுகத்தை தந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.